தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீன எல்லை பிரச்சினை தொடர்பாக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சீன எல்லை மோதல் தொடர்பாக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியிருக்கின்றனர். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இது தொடர்பாக 12 மணிக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் அப்படின்ற சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள் தற்போது அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரம் என்ன? விஷ்ணு, மக்களவையில் இந்திய சீன எல்லை விவகாரம் தொடர்பாக தற்பொழுது எதிர்க்கட்சிகள் சார்பாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தின் மீதான விவாதமானது எடுத்துக்கொள்ள மறுக்கப்பட்ட நிலையில், சபாநாயகரால் மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவையில் கடும் அமளியானது ஏற்பட்டது. எதிர்க்கட்சியினுடைய இந்த கடும் அமளியின் காரணமாக தற்பொழுது மக்களவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார். அதனால் எதிர்க்கட்சிகளுடைய விவாதங்கள் மீதான நோட்டீஸ்கள் மீதான விவாதமானது எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை மக்களவையினுடைய சபாநாயகர் தெரிவித்தார். அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது அமளியில் ஈடுபட்டன. அந்த கடும் அமளியை அடுத்து தற்பொழுது மக்களவையானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறுபடியும் அவையானது தொடங்கிய பிறகு 12 மணிக்கு மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரபூர்வமாக அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இன்று வழங்க இருக்கிறார். 12 மணிக்கு மக்களவையிலும் 2 மணிக்கு மாநிலங்களவையிலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த விவகாரத்தில் தற்பொழுது அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையேதான் எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த கடும் அமளி என்பது தற்பொழுது மக்களவையில் ஏற்பட்டுள்ளது. விஷ்ணு, நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு.